செங்கல்பட்டுக்கு அருகில் திருவடி சூலம் மலையடிவாரத்தில் அமைந்திருக்கிறது மகாபைரவ ருத்ர கோயில். பிரதான வாயிலை கடந்து உள்ளே சென்றதும் மற்ற கோவில்களைப் போலவே பலிபீடமும் கொடிமரமும் அமைந்திருக்கின்றன. பிராகார வலம் வருகிறோம். முதலில் விநாயகர் சந்நிதி. கருவறையில் விநாயகப் பெருமான் நின்ற கோலத்தில் மேலிரு கரங்களில் பாசம் அங்குசம் ஏந்தியும் கீழிரு கரங்களில் வலக்கரத்தில் ஒடிந்த தந்தமும் இடக்கரத்தில் மோதகமும் ஏந்தியபடி காட்சி தருகிறார். இந்த கோவிலில் ஆஞ்சநேயர் முற்றிலும் மாறுபட்ட கோலத்தில் காட்சி தருகிறார். இதோ ஒரு மண்டபத்தில் இரண்டு திருப்பாதங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதை காண்கிறோம். இவை பைரவரின் திருப்பாதங்கள். பொதுவாக இறைவனை தரிசிக்கும் போது முதலில் திருப்பாதம் தொடங்கி படிப்படியாக திருமுகம் வரை தரிசிக்க வேண்டும் என்பது மரபு. அதேபோல் இந்த கோவிலில் மகாருத்ர பைரவரை தரிசிப்பதற்கு முன்பு பைரவரின் திருப்பாதங்களை செப்பு பாத்திரத்தில் உள்ள தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து வழிபட்ட பிறகே பக்தர்கள் பைரவரை தரிசிக்கச் செல்கிறார்கள். கோவிலில் ஸ்ரீ ஆனந்த சொர்ணாகர்ஷண பைரவருக்கும் தனிச்சந்நிதி உள்ளது. பஞ்சலோகத்தினால் ஆன ஸ்ரீ ஆனந்த சொர்ணாகர்ஷண பைரவர் தேவியுடன் திருக்காட்சி அருள்கிறார். அவரை சுற்றிலும் அஷ்டலக்ஷ்மி தேவியரின் திருவுருவங்கள் அமைந்திருக்கின்றன. குரு கிரக தோஷம் நீக்கும் அசிதாங்க பைரவர், சுக்கிர தோஷம் போக்கும் ருரு பைரவர், செவ்வாய் தோஷம் போக்கும் சண்ட பைரவர், சனி தோஷ நிவர்த்திக்காக குரோதன பைரவர், புதன் தோஷத்துக்காக உன்மத்த பைரவர், சந்திர கிரக தோஷத்துக்காக கபால பைரவர், கேது கிரக தோஷத்துக்காக பீஷண பைரவர், ராகு தோஷ நிவர்த்திக்காக சம்ஹார பைரவர் என்று கிரகதோஷங்களின் நிவர்த்திக்கான அஷ்ட பைரவர்களும் கால பைரவருடன் இந்த கோவிலில் அருட்காட்சி அருள்கின்றனர். கால பைரவர் பன்னிரண்டு ராசிகளுக்கும் அதிபதி என்பதை உணர்த்தும் வகையில் பன்னிரண்டு ராசிகளை குறிக்கும் படிகளின் மீது ஏறி செல்ல வேண்டும். அப்படி செல்லும் போது தன்னுடைய ராசியை குறிப்பிடும் படியின் மீது சற்று நின்று பிரார்த்தனை செய்து கொண்டு செல்ல வேண்டும். யானை வாகனத்தில் கால பைரவர் சர்வாலங்கார சொரூபியாக பெரிய பெரிய மாலைகள் திருமேனியை தழுவியிருக்க, சந்தன காப்பு அலங்காரத்தில் மேலிரு கரங்களில் பாசமும் அங்குசமும் ஏந்தி, கீழிரு கரங்களில் வலக்கரத்தில் திரிசூலமும் இடக்கரத்தில் கபாலமும் ஏந்தி, இரண்டு கோரை பற்கள் வெளியில் தெரிந்தாலும் கூட முகத்தில் சாந்தம் தவழ காட்சி அருள்கிறார். பைரவர் கால பைரவர், உக்ர பைரவர், சொர்ணாகர்ஷண பைரவர், ஆதி பைரவர் என்றெல்லாம் பல திருவடிவங்களில் வழிபட பெறுகிறார். கால பைரவர் சிவபெருமானின் ருத்ர வடிவமாகச் சொல்லப்படுபவர். சிவாலயங்களில் ஈசான்ய மூலை எனப்படும் வடகிழக்கு மூலையில் அமைந்திருக்கும் சந்நிதியில் நின்ற கோலத்தில் திகம்பரராக காட்சி தருபவர் பைரவர். இவருடைய வாகனம் நாய். ருத்ரம் என்னும் வேத பாகம் நாய்களின் தலைவன் என்று பைரவரை குறிப்பிடுகிறது. சனியின் குருவாக இருக்கும் கால பைரவரே பன்னிரண்டு ராசிகள், ஒன்பது கிரகங்கள், எட்டு திசைகளுடன் பஞ்சபூதங்களையும் கட்டுப்படுத்துகிறார். காலத்தை கட்டுப்படுத்துபவரும் இவரே. பைரவரை பற்றி பல புராண நிகழ்வுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அவற்றுள் பிரதானமாக சொல்லப்படும் ஒரு திருக்கதையை இங்கே குறிப்பிடுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். அந்தகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை குறித்து தவமியற்றி அரிய பல வரங்களை பெற்றிருந்தான். வரம் பெற்ற ஆணவத்தினால் தேவர்களையும் முனிவர்களையும் சொல்லொண்ணா துன்பத்துக்கு ஆளாக்கினான். தேவர்கள் அனைவரும் பெண்களைப் போல் உடையணிந்து தனக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டான். தங்களுக்கு நேர்ந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கும்படி தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் முறையிட்டனர்.
அதனால் மேலும் சினம் கொண்ட அந்தகாசுரன் சிவனாரிடம் பெற்றிருந்த வரங்கள் ஒன்றின்படி எட்டு திசைகளிலும் இருள் பரவச் செய்தான். அவன் பெயருக்கேற்றபடி பிரபஞ்சமெங்கும் அந்தகாரம் சூழ்ந்தது. தன் பக்தனாக இருந்து தன்னிடம் வரம் பெற்றவனாக இருந்தாலும் கூட ஆணவத்தின் காரணமாக அடாத செயல் புரிந்த அந்தகாசுரனை அழிக்க திருவுள்ளம் கொண்டார் சிவபெருமான். தம் தாருகாபுரத்தை எரித்த காலாக்னியை பைரவராக தோற்றுவித்தார். அவரை எட்டு திசைகளிலும் அஷ்ட பைரவர்களாக நின்று இருள் நீக்கி ஒளிபரப்பினார். நம் மனதில் கவிந்திருக்கும் அஞ்ஞான இருளை போக்கி ஞான ஒளி பரவச் செய்யும் ஆற்றல் கொண்டவர் ஸ்ரீ பைரவமூர்த்தி. கால பைரவர் 64 வடிவங்களாக தோன்றினார். எனினும் அவருடைய 8 திருவடிவங்களே பிரதானமாக அஷ்ட பைரவர்கள் என்று போற்றப்படுகின்றன. கால பைரவருடன் அஷ்ட பைரவர்களும் அருள் புரியும் திருக்கோவிலையே நாம் இப்போது தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். கால பைரவரின் சந்நிதியில் பெருமாள் கோவில்களைப் போலவே பக்தர்களின் தலையில் சடாரி வைத்து ஆசிர்வதிப்பது குறிப்பிடத்தக்கது. நிறைவாக நாம் சென்ற இடம் பௌர்ணமி குகை கோயில். சிறிய கோபுரத்துடன் கூடிய இந்த குகை கோவிலில் ஓம் என்னும் பிரணவ வடிவத்தில் முத்து வைரவர் மற்றும் முத்து ஈஸ்வர் ஆகியோர் காட்சி தருகின்றனர். மாதத்தில் பௌர்ணமி, பூரட்டாதி நட்சத்திரம், வளர்ப்பிறை அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி ஆகிய நாட்களில் மட்டுமே இந்த குகை கோவிலில் வழிபட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. குகை கோவிலை வழிபட விரும்புபவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்பாக 3 தினங்கள் விரதமிருக்க வேண்டும். கோவிலுக்கு வரும்போது நீல நிற உடை உடுத்திக் கொண்டு வர வேண்டும் என்பது நியதி. இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் ஆரவாரமின்றி அமைந்திருக்கும் ஸ்ரீ மகாகால ருத்ர பைரவர் ஆலய தரிசனமானது நம் மனதில் அமைதியுடன் ஆனந்தத்தையும் சேர்த்தே தரும்.